இருர மாணவர் ஒன்றியமானது அன்பளிப்புகளை வழங்கியிருந்தாலும் கடந்த 3 ஆண்டுகளாக அவர்களது ஆக்கங்களை அறிவு திறமைகளை பல்வேறுபட்ட கோணங்களில் வெளிக்கொணர்வதுடன் அவர்களது புகைப்படங்கள் மற்றும் பாடசாலையில் இடம்பெற்ற ஞாபக அடையாளங்களை அவர்கள் 3 பிரதிகளில் வெளியிட்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே இம்முறையும் 3 பிரதிகள் அடிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. அப்பிரதியையும் எங்களது சிறப்பு விருந்தினர் அவர்களே வெளியிடுமாறு அன்புடன் அழைத்திருக்கிறோம். உயர்தர மாணவர்களுடைய இந்த வருடாந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற வைத்திய கலாநிதியும் திருவோணமலை மாவட்ட சுகாதார பணிப்பாளருமாகிய இப்பாடசாலையின் பழைய மாணவன் டாக்டர் நேசன் அவர்களே சிறப்பு விருந்தினரின் பிரதிநிதியாக மன்னார் சர்வோதயத்தின் இணைப்பாளர்களுடைய பிரதிநிதியாக வருகை தந்திருக்கின்ற அதிகாரி அவர்களே, பங்காலி போலீஸ் ஓஏசி அவர்களே, பங்காலி நேவல் போஸ்ட் கமாண்டிங் ஆபீசருடைய பிரதிநிதியாக வருகை தந்திருக்கின்ற அதிகாரி அவர்களே, நானாட்டான் பிரதேச செயலாளர்களே, பிரதேச சபை செயலாளர்களே, வங்காளி வைத்திய அதிகாரி அவர்களே, வணக்கத்துக்குரிய சரண தேரர்களே, வங்காளி கன்னியர் திருக்குடும்ப கன்னியர் மட சுப்பீரியர் அவர்களே, எங்களுடைய சிறப்பு விருந்தினருடைய பாரியார் அவர்களே, எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பிரதி அதிபர் அவர்களே, பொறுப்பாசிரியர் அவர்களே, ஏனைய மேடையிலே வீசியிருக்கின்ற அதிகாரிகளே, என் சக மாணவர்களே, ஆசிரியர்களே, கல்வி சாரா ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேரம். என்னுடைய இந்த உரையிலே இன்று மாணவர்களாகிய உங்களுக்கு ஒரு சில செய்திகளை விட்டு வைத்து செல்ல விரும்புகிறேன். 13 வருடங்கள் இப்பாடசாலையிலே கல்வி கற்று இந்த பாடசாலையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களோடு, இந்த பாடசாலையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நல்ல உணர்வுகளோடு, இந்த பாடசாலையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட கசப்பான உணர்வுகளோடு நீங்கள் வெளியேறும். பாடசாலை எனக்கு என்ன செய்தது என்ற கேள்வியை நாங்கள் கேட்காதவர்களாக, பாடசாலைக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம் அல்லது என்ன செய்ய போகின்றோம் என்ற கேள்வியை மாத்திரம் உங்கள் மனதில் நீங்கள் கேட்டுச் சொல்ல வேண்டும். இதற்கு நான் ஒரு நல்ல உதாரணத்தை, ஒரு நல்ல ஒரு மனிதரை பற்றி நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்ல வேண்டும். இந்த கிராமத்தைச் சேர்ந்த திரு மரியதாசன் குரூஸ், எஸ் எம் குரூஸ் சார் என்று சொல்லி உங்களுக்கு நான் அசம்பிளியில வர பதில் சொல்லிடுறேன். இந்த நல்ல நாளில் அவரை போன்ற நல்ல உள்ளம் கொண்ட பல மாணவர்கள் உருவாகி வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அதனால் நான் அவருடைய நல்ல ஒரு பண்பை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒரு நாள் டெலிபோனில் கலைத்த போது என்னிடம் கேட்டார், பிரதர், நான் பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னேன். நான் என்ன சார், எங்களுடைய மாணவ தலைவர்களுக்கு அவர்கள் அணிகின்ற பிளேசர்
பழையதாகிவிட்டது, நீண்ட காலமாக பாவிக்கின்றார்கள், அவர்களுக்கு புதிதாக ஒன்று தைக்க வேண்டும், அதற்கு நீங்கள் உதவி செய்வீர்களா என்று கேட்டார். அப்போ அவர் சொன்னார், எவ்வளவு முடியும், நான் கிட்டத்தட்ட 100,000 ரூபாய் முடியும் சார். அவ்வளவுதான், பிரச்சனை இல்லைனா நிச்சயமாக அனுப்பி வைக்கின்றேன் என்று சொல்லி அதுக்கு அடுத்த கிழமையே 125,000 ரூபாய் அனுப்பி வைத்தார். காசு வந்து அதுக்குரிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காசு எனக்கு பெருசல்ல, 100,000 ரூபாய், 125,000 ரூபாய் தந்ததால நான் அவரை புலகின்றேன், அல்லது அவருடைய பண்பு அந்த பண்பு மட்டும் நீங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் காசு அனுப்ப வேண்டும் என்ற பண்பை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். என்னத்தை சொல்ல வரணும்னு வடிவாக அவங்க. அப்போ அவர் அந்த காசு அனுப்புனதுக்கு உங்களுடைய அருட் சகோதரி சிஸ்டர் ஜூடிக்கிடம் நான் சொன்னேன், சிஸ்டர் அவருக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சைன் பண்ணி, மாணவ தலைவர்களிடம் சைன் பண்ணி ஒரு நன்றி கார்டு, அதாவது தேங்க்யூ கார்டு ஒன்று அவருக்கு அனுப்புங்க என்று சொன்னேன். சிஸ்டரும் அதே போல எங்களுடைய பிள்ளைகளால் ப்ரொஜெக்டுக்கு செய்யப்பட்ட ஒரு அழகான நன்றி தேங்க்யூ கார்டு ஒன்றை எல்லோருடைய கையெழுத்தை கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, நான் இந்த பாடசாலைக்கு என்ன செய்தேன், நான் இந்த பாடசாலைக்கு என்ன செய்ய போகிறேன், இதை விட உங்களை மனதிலே வேறு என்ன கேள்வி, எனக்கு பள்ளக்கூடம் என்ன செய்யுது என்ற கேள்வி உங்களோட மனதில் பரப்புறோம். அந்த அன்பான பிள்ளைகளே, நீண்ட நேரம் பேசி நிறைய சொன்னால் சிலவர்கள் உங்களுக்கு மனதில் வருதான், கொஞ்சத்தை பேசி அந்த கொஞ்சத்துக்குள்ள மனதை சொல்ற அளவுக்கு ஏதாவது சொல்ல முடியும் என்றால் அதுதான் நம்முடைய அகநிர்வாகம். ஆகவே உங்களுக்கு நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. இந்த விடயத்தை உங்களது மனதில் எடுத்துக் கொள்ளுங்கள். பாடசாலையை பற்றி நீங்கள் வெளியேறினாலும் பற்றுள்ளவர்களாக, பாடசாலையின் மீது அக்கறை கொண்டவர்களாக, பழைய மாணவர்கள் என்ற அந்த நல்ல உணர்வோடு இந்த பாடசாலையை நேசிக்கவும், இந்த பாடசாலைக்கு உங்களால் ஒத்துழைப்பை கொடுக்கவும், இந்த பாடசாலையை வளர்க்கவும், உங்களுடைய எதிர்கால சமுதாயத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை இந்த பாடசாலை வளர்ப்பதற்கு இந்த பாடசாலை நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை உங்களை மனதிலே எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இரண்டாவது விடயம் நான் சொல்ல வேண்டும் இருக்கின்ற டாக்டர் நேசன் பல்கல்லூரியில் கல்வி கற்றவர், இவரை எனக்கு சின்ன பிள்ளையாக தெரியும், மிகவும் சுந்திரிப்பான முகத்தோடு அற்புதமாக பல நல்ல பண்புகளை நான் பார்த்திருக்கின்றேன். விவசாயமாக தனிப்பட்ட நிதியை அதை எனக்கு தெரியும். அவற்றை ஒரு பக்கம் நாங்கள் வைத்து கொடுத்து நாங்கள் ஏன் அவரை என்று அழைத்தோம், எனக்கு நன்றாக சின்ன வயசு என்று தெரியும் என்பதற்காக நாங்கள் அவரை அழைத்திருக்கிறேன். அழைத்திருக்கிறேன். ஆனால் நாங்கள் ஏன் அதை அழைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் இந்த கிராமத்திலிருந்து இந்த பாடசாலையிலிருந்து உருவாகி இருக்கின்ற இளைஞர்கள், அதாவது வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், இவர்களை நாங்கள் அழைத்து இவர்களை கௌரவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் அவ்வாறு கௌரவிக்கின்றோம் இவர்களிடமிருந்து நாங்கள் சிறிய சொத்துக்களை எதிர்பார்க்கவில்லை, இவர்களிடமிருந்து நாங்கள் பெரிய எங்களுடைய பாடசாலைக்கு நிறைய வளத்தை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் நாங்கள் இந்த பாடசாலையை இவருக்கு கௌரவம் கொடுக்கின்றோம், இவருடைய நிலைக்கு நாங்கள் கௌரவம் கொடுக்கின்றோம், இந்த கிராமத்திலிருந்து இன்று திருகோணமலையிலே சுகாதார வைத்திய அதிகாரியாக அவர்கள் செயற்படுகின்றார் என்று சொன்னால் இந்த கிராமத்திற்கு அது பெருமை, இந்த பாடசாலைக்கு அது பெருமை, எனக்கு அது விசேட விதமாக பெருமை. அதே நாங்கள் நீங்கள் சொல்லுங்கள், என்னென்று சொன்னால் நாங்கள் இவரை அழைத்து இவரை இன்று கௌரவிக்கின்றோம், இவரை போன்று உங்களை பலர் உருவாக வேண்டும், இதே மேடையை உங்களை போன்று பலர் இங்கே வந்து அலங்கரிக்க வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை. இந்த ஆசை உங்கள் மனதிலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் வைத்தியர்களையும் பொறியியலாளர்களையும் உயர்ந்த உத்தியோகங்களில் இருப்பவர்களையும் இங்கு வரவேற்று அவர்களை நாங்கள் கௌரவித்துக் கொண்டிருக்கிறோம். சாலை ஆசிரியர்கள் நிர்வாகத்தின் சார்பாகவும், கல்வி சாரா ஊழியர்கள் மாணவர்கள் சார்பாகவும் இவரை நான் வருக வருகம் என வரவேற்றிருக்கிறேன். அடுத்து இறுதியாக பரீட்சை எழுத இருக்கின்ற உங்களுக்கு எனது நிறைவான உள்ளம் மகிழ்வோடு எனது ஆசிரியரை கூறியிருக்கின்றேன். பரீட்சை எழுந்திருக்கின்ற நீங்கள் நல்ல உடல் நலத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் எல்லாம் வல்ல இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தோடு பரிசுத்த ஆவியானவரின் நிறைவான குடைகளோடு நிரம்ப பெற்றவர்களாக
மகிழ்ச்சியான முறையிலே நீங்கள் இந்த பரீட்சையை எழுதி நீங்கள் முயற்சி செய்வதற்கு ஏற்ப பலாபலங்களை நீங்கள் பெற்று இந்த பாடசாலைக்கு பெருமையையும் மகிழ்ச்சியையும் பெற்றுத்தர வேண்டும் என்று பெயரையும் புகழையும் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களை ஆசித்து உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்று நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். 2010 ஆண்டு உயர்தர மாணவ ஒன்றியத்தினால் நடாத்தப்படுகின்ற உண்டுகூடல் வைபவத்திற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சுகாதார வைத்திய அதிகாரி திருவோணமலை எஸ் எல் ஜேசுநாதன் அவர்களே, காரியாரே, சர்வோதய இணைப்பாளர் அவர்களுக்கு பதிலாக வந்திருக்கும் அதிகாரி அவரே அவர்களே, அன்புக்கும் பண்பிற்கும் உரிய அதிபர் அவர்களே, பிறகி அதிபரே, திருக்குடும்ப கன்னியர் சபை அருட்சகோதரி அவர்களே, வைத்திய அதிகாரி பங்காளி அவர்களே, நானாட்டான் பிரதேச சபை செயலாளர் அவர்களே, பிக்கு அவர்களே, கொமாண்டிங் ஆபீசர் நேவி அவர்களே, ஓஎஸ்சி போலீஸ் போஸ்ட் பங்காளி அவர்களே, மேடையில் வீட்டிற்கும் அதிகாரிகளே, சகோதர பாடசாலை ஆசிரியர் மாணவர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்தேன். இவ்வைபவம் உயர்தர மாணவ ஒன்றியத்தினால் நடாத்தப்படுகின்றது. மாணவர்களிடம் காணப்படுகின்ற மறைந்து கிடைக்கும் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருவதும் பாடசாலை கல்வியினூடாக கற்றுக்கொண்ட திறனை வெளிக்கொண்டு வருவதும் இம்மன்றத்தின் உயர்ந்த சிந்தனையாகும். இதன் வெளிப்பாடாக மாணவர்கள் அவர்களின் ஆக்கங்களை உள்ளடக்கிய வங்கதீபம் என்னும் மலரை வெளியிட்டுள்ளார்கள். அத்துடன் மாணவர்கள் தமது ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இவ்வைபவத்தையும் ஏற்பாடு செய்து நடத்தப்படுகிறது. இவர்கள் தமது ஞாபக சின்னமாக ரீடிங் ஸ்டாண்டை விட்டுச் செல்வதும் மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். இவ்வேளையில் எனது உரை தலைமை உரையாக இருந்தாலும் நன்றி கூற வேண்டியதும் எனது கடமைப்பாடு. எவ்வித இடையூறுகள் மீது வைபவம் நடைபெற வழிவகுத்து தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலில் நன்றியை கூறிக்கொள்வதுடன் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள், எமது அழைப்பை ஏற்று இங்கு உங்களில் வீட்டிருக்கும் அனைவருக்கும், இன்னும் மலர் வழியிட்டு குழு பொறுப்பாசிரியர் உறுப்பினர்கள், எல்லா வகையிலும் எனக்கு உதவி அளித்த பிறவி அதிபர் சகல ஆசிரியர் அனைவருக்கும், ரீடிங் ஸ்டாண்டை குழந்தையிலிருந்து மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் இங்கே கொண்டு வந்து சேர்த்த மிஸ்டர் பிரான்சிஸ் அவர்களுக்கும், கல்வி சாரா ஊழியர்கள் அனைவருக்கும், இன்னும் நன்றி கூட மறந்த அனைவருக்கும் நன்றி கூறுவதுடன் பிரதம விருந்தினராக அழைக்கப்பெற்ற சுகாதார வைத்திய அதிகாரி இங்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால் வராவிட்டால்